வணக்கம். ஹாய், ஹலோ, வணக்கம். என்னுடைய நண்பனுடைய மகள் திருமணம் நேற்று முகூர்த்தம் முடிஞ்சது, இன்னைக்கு ரிசப்ஷன். க்வெஸ்சன், அனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, உங்களுக்கு வந்து அனுக்கு டெடிகேட் பண்ணி ஏதாச்சும் சொல்லணும் இல்லை விஷ் பண்ணணும்னா சொல்லலாம். இந்த நட்பு வட்டாரத்துல முத வாரிசு கல்யாணம் இது. டாக்டர் இது பண்ண மாதிரி ஸ்கேன் பண்ணும் போது நான் பார்த்த அந்த நினைவுகள் எனக்கு இன்னும் அப்படியே மைண்ட்ல இருக்குது. அடிக்கடி வந்து மஞ்சூரியன்லாம் வாங்கி தருவா, வெள்ளிக்குடி போய் சாப்பாடு வாங்கி தருவா. மேரேஜ் பண்ணிட்டு வரும்போது அனுக்கு வந்து அனு வந்து மூணாவது படிக்கிறா, அவங்க வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு ஸ்டார். எனக்கு என்னமோ என் பக்கத்தில் தான் இருக்கிற மாதிரி தான் என்னோட ஃபீல் இருக்கு. அக்கா வீட்டுக்கு போனோன்னா அனு வந்து பார்க்கலாம், உடனே போய் பார்க்க முடியும். ஆனால் பட் இப்போ நான் நினச்சாலும் தூரத்தில் இருப்பார், டக்குன்னு நினச்சோன்னே என்னால் போக முடியாது. ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. பட் அதை எந்த இடத்துலையும் மாமன்ற முறையில் ஷேர் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனு ஃபீல் பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை, ஏன்னா எனக்கு என் ஜீஜு மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது. இப்போ வரைக்கும் எனக்கு எந்த ஃபீலிங்குமே வரல, மேபி ஃபியூச்சரில் வரலாம். ஏன் எப்படி வரும்னா, ஏன்னா இப்போ அனுவை சொல்லிட்டு இருந்த வேலையில என்ன சொல்லுவாங்க, அப்போ எனக்கு ஃபீலிங்ஸ் வரும். அவள் இருந்தால் அந்த வேலை அவள் செஞ்சிருப்பாள் அப்படி சொல்லிட்டு. அவளுக்கு கிடைக்கிறது எல்லாமே பெஸ்ட்டாக தான் கிடைச்சிருக்கு. அவளோட ஃப்ரெண்டு எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருப்பாங்க. அனுவோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க பேர் இயல்ஸ் டீச்சர். இயல் மட்டும் எப்படின்னா, இவ்வளோ தூரம் அனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்து இவ்வளோ தூரம் பண்ணது எங்களுக்கு இயல் கிடைச்சது ரொம்ப பெரிய கிஃப்ட், அனுக்கு கிஃப்ட்டு. அது மாதிரி அனுக்கு கிடைச்ச பெஸ்ட்ல இயலும் ஒன்று. இப்போ அனுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்டும் ஒரு பெஸ்டாக தான் கிடைச்சிருக்காங்க. அந்த குடும்பத்தை வந்து அழகுபடுத்துகிற மேன்மேலே அழகுபடுத்தி அவன் மேலே டெவலப் ஆகி வர்றது வந்து அவள் கையில் இருக்கு. அவளுக்கு அது எப்படி பண்ணணும்னு தெரியும், அந்த திறமை அவளுக்கு இருக்குது. அவளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு ஒரு கிஃப்ட்டு பார்த்தேன் அப்படின்னா, ஏல் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒரு ஃப்ரெண்டு. அந்த பெஸ்ட்டு ஃப்ரெண்டை பற்றி சொல்லாத நாளே கிடையாது. ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு டக்குன்னு வந்து ஈழம்மா அப்படிமா, நான் வந்து பேருவே ஈழம்மா அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக பேரே ஈழம்மா கிடையாது, அது வந்து சொல்லி 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 நானே வந்து ஈழம்மான்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ரொம்ப ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அவளுக்கு கிடைச்ச ஒரு ஒரு பொக்கிஷம் அப்படின்னு கூட சொல்லலாம். அவளுக்கு கிடைச்ச பொக்கிஷத்தை எப்பவுமே அவள் வந்து தவற விட மாட்டான், அதை கெட்டியமா பிடிச்சிப்பான். அது அவளுடைய அவளுடைய சுபாவமே அதுதான். அனுக்கு வந்து தாத்தா பாட்டி கிடையாது, அதாவது எங்க அன்னைக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது. அவங்க தம்பியும் தம்பி ஒய்ஃபு நானும் தான் எல்லாம் அவங்களுக்கு செய்யறோம். அனுவை குழந்தை பிறந்தது வந்து இப்போ கல்யாணம் பண்ணுற வரைக்கும் ஒரு தாய் மாமாவோட கடமை எவ்வளோ இருக்கும் அதை ஃபுல்ஃபில்லாக நாங்கள் பண்ணிட்டோன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இனி நான் கடைசியாக நான் அனுவை வைக்கும் போது கூட அனுக்கு எல்லா இதுவும் நம்ம இது வரைக்கும் செஞ்சிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் எங்கள் வீட்டுக்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே நம்ம அனுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க, கல்யாணத்து வரைக்கும் தான் நம்ம அவளுக்கு எல்லாம், அதுக்கு மேலே தாய் மாமா அவளுக்கு இல்லை. நம்ம பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் நம்ம எல்லாமே அவளுக்கு கரெக்டாக செஞ்சுருக்கோம். பிறந்தப்ப எனக்கு தெரியாது, ஃபஸ்ட்டு அனு வந்து கொடி சுற்றி பிறந்தா தாய் மாமா பார்க்கக்கூடாது அப்படின்லாம் சொன்னதா அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் அப்படியும் நான் போய் அனுவை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார் போய் பார்த்தா தான் என்கிட்ட சொல்லியிருக்காரு. எங்கள் அப்பா அம்மா இறந்தது கூட நான் அழுதது கிடையாது. அவருடைய இது கல்யாணம் பண்ணி நம்மள்கிட்ட வந்து பிரிஞ்சு போகிற மாதிரி ஒரு மனசில் வரவும் எங்கள்ல தண்ணி வந்தது அழுது. எல்லாத்துக்கும் தெரியாமல் ஒரு மூணு டைம் அழுத, கடைசியாக ஒரு டைம் மட்டும் அழுதேன், எல்லாரும் பார்த்துட்டாங்க. அம்மா அத்தை எல்லாம் அழுதாங்க. ஏன் அழுதாங்கன்னு எனக்கு தெரியல, எனக்கு வரல அதுவும் வரல. அப்புறம் ஏன் அதுவும் வரலன்னா, ஏன்னா எனக்கு தெரியும் அவள் இங்கே இருந்ததை விட அங்கே நல்லா இருப்பா அப்படின்றதுனால எனக்கு எதுவுமே வரல, எந்த ஃபீலிங்குமே இல்லை. இங்கே இருந்ததை விட நல்லா தான் இருக்க போகிறேன். அப்புறையே நம்ம அழுகணும், இதை கொடுமைப்படுத்திருக்கு அனுப்பின மாதிரி அழுவாதீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு.
அனு அக்காக்கு கல்யாணம் ஆகும்போதே வந்துட்டு அப்பா அழுவாச்சி வரல, ஆனால் வந்துட்டு எல்லாரும் அழுவதை பார்த்து நானும் அழுதுட்டேன். அப்புறம் அக்கா போகும்போது இனிமேல் அக்கா இங்கே வரமாட்டாங்களா, அக்கா இனிமேல் இங்கே வந்து அக்கா பார்க்க முடியாதா, அக்கா ஜோக்ஸை கேட்க முடியாதான்னு ரொம்ப ஃபீலிங்ஸாக இருந்துச்சு. அவங்களோட மேலும் நான் அழுதுட்டேன். சுகமான சுத்தமாக ஒரு அப்பா மனசில் எப்போவுமே ஆறுதலாக சாய்ஞ்சு கண்ணு அப்படியே திரும்ப திரும்ப நினைவுட்டு தாளாத விஷயமா அப்பா மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். அனுரக்ஷனா மேரேஜ் முடிச்சுட்டு இங்கிருந்து போகும்பொழுது ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை எப்படி பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு மனநிலை இருக்குமோ அப்படித்தான் சதீஷ்குமாரை விட்டு அவர் பிரிஞ்சு போயிருப்பாளே தவிர பேரண்ட்ஸ் விட்டு பிரிஞ்சு போறங்கிற கவலை கண்டிப்பாக ஒரு துளியும் அவளுக்கு இருந்திருக்காரு. முத முத எங்க எல்லாருக்கும் மகளா அவ இருந்து இப்ப கல்யாணம் பண்ணி முத தருணமா நடந்த இந்த ரெண்டும் கனெக்ட் ஆகுற இந்த ஜோன் வந்து சதீஷுக்கு மட்டும் இல்ல எங்க லைஃப்லயும் ரியலாவே மறக்க முடியாது. ஏன்னா அவன் விஷயத்துலதான் நாங்கெல்லாம் ஒன்னா ஃபேமிலியா சந்திச்சிருக்கோம். அதே மாதிரி நம்ம பொண்ணுக்கு நாளைக்கு கல்யாணம் ஆனா இப்படி இருக்கும்னு எங்க மனசுல ஒவ்வொருத்தருக்குள்ளயும் அது தோணி இருக்கு. 30 வருஷம் நட்பு தொடர்ந்து எங்களுக்கு பின்னாடி இருக்கிற எங்க பொண்ணு இப்ப அனுரக்ஷனா கூட பிறந்த மாதிரி எல்லாருமே அவங்களுடைய இதுவும் கண்டினியூ தொடரணும்ன்றது எங்க எல்லாரோட விருப்பம். அதனாலதான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஃபேமிலியா எல்லாருமே சேர்ந்து சதீஷோட பொண்ணு கல்யாணத்துக்கு எங்க பொண்ணு கல்யாணம் மாதிரி வந்துருக்கோம் நாங்க. அனுக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, முன்னாடி எப்படி எங்கிட்ட இருந்தியோ அதே மாதிரி ஆஃப்டர் மேரேஜும் உனக்கு என்ன தேவையோ அனு அத்தைக்கு கால் பண்ணு. உனக்கு முன்னாடி எப்படி நான் அத்தை வந்து ஓடி வந்து செஞ்சனோ அதே மாதிரியும் செய்வேன். என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நம்ம பொண்ணு எங்க போனாலும் நல்லா இருப்பா, சூப்பரா ஹாப்பியா இருப்பா அப்படின்றது வந்து என்னால உள்வாங்கிக்க முடியுது, உணர முடியுது. எங்களோட பிரேயர்ஸ் அண்ட் விஷஸ் கண்டிப்பா வந்து போய் சேரும். அதுக்காகவே நான் காத்துக்கிட்டிருக்கோம். என்னென்ன தேவையோ எல்லாமே அத்தையும் மாமாவும் செய்வோம். நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் தங்க, அவ்வளவுதான். அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கணும்க்கா. பை.